எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை கிரேவி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. அது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதேமாரி கட் பண்ணி இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. சீக்கிரம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். இப்போது அடுத்து வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் வந்துட்டு குழம்பு மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. கெட்டியான தயிர்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க காடை எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காடை கிரேவி. இப்போ காடை எல்லாத்தையும் வந்துட்டு அதில் வந்து சேர்த்துட்ருக்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் லேசாக வந்துட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. லேஸாக வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு மூடி எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக இந்த கிரேவி வந்துட்டு இதாகிறதுக்கு 20 மினிட்ஸ் வந்து ஆகுங்க. இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே லேஸாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே இந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் பாருங்கள், கரண்டி வச்சு இப்படி லேஸாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க காடை கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ.